அண்மை செய்தி, அவதூறுகளை அள்ளி வீசுவதா என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திராவிட மாடல் அரசின் மீது பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசுவதா என்று தனது கண்டனத்தை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிவு செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தனிநபர் குற்றங்களையும் ஆதாய கொலைகளையும் குறிப்பிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டது என்று சொல்வதா என்ற வகையில் அவரின் கண்டனச் செய்தி இருக்கிறது. திராவிட மாடல் அரசின் மீது பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசுவதா என்று கேள்வி எழுப்பி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி. தனிநபர் குற்றங்களையும் ஆதாய கொலைகளையும் குறிப்பிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டது என்பதா என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சிகளை ஈர்க்க முடியாத இயலாமையை மறைக்க திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி இந்த விமர்சனத்தை முன்வைத்திருப்பதாக தனது கண்டனத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் அரசின் மீது பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசுவதா என்று கேள்வி எழுப்பி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தனிநபர் குற்றங்களையும் ஆதாய கொலைகளையும் குறிப்பிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டது என்று கூறுவதா என்று அவர் தனது கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சிகளை ஏற்க முடியாத இயலாமையை மறைக்க திமுக மீது குற்றம் சுமத்துவதாகவும் அவர் தனது கண்டனத்தில் குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தனிநபர் குற்றங்களையும் ஆதாய கொலைகளையும் குறிப்பிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டதா என்றும் கூட்டணி கட்சிகளை ஈர்க்க முடியாத இயலாமையை மறைக்க திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குறை கூறுவதாகவும் குறிப்பிட்டு கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார்.